நாங்கள் முதலிருந்து எவ்வளோ கஷ்டப்பட்ட நாங்கள் இப்போ நன்றி நன்றி சொல்கிற ஒன்று ஐயா இருக்கு எனக்கு வீட்டு உதவிக்கு. அதை விட இவைக்கு உங்களுக்கு இவைக்கு தான் நாங்கள் என்ன எங்களை வெளிச்சத்துக்கு எங்களை கொண்டு வந்ததுக்கு இவே இப்படி எடுக்காடியே நாங்கள் இப்போ இப்படி தான் இருப்போம். அதை வழியாக வந்த வழியாக சந்தோஷமாக இந்த பிள்ளைகளோட நாங்கள் இருக்கிற வகைக்கு பெரிய நன்றி. அதுக்கு எல்லாம் சந்தோஷமாக இருக்குது. கூரை எல்லாமே வந்து முதல் நாங்கள் வரையக்க கெடுகால தான் பின்னியிருந்தது. இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக சீட் போட்டு முதல் நாங்கள் முதல் காணொலியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு டாய்லெட்டே இதுக்குள்ளே இல்லை. ஆனால் இப்போ ஒரு குறுகிய காலத்தில் இந்த உதவி எங்களுக்கு கிடைச்சிருக்குது. இணைஞ்சு கூடி பார்க்கல இப்படியெல்லாம் அவங்களுக்கு கிடைக்குமான்னு ஒரு கனவாக நிஜமானு கூடி இருக்கு. அந்த இப்படியெல்லாம் திடீர்னு இல்லாமல் ஒரு சும்மா ஒரு வீடியோ தான் வந்து எடுத்தவே கடைசியில் எல்லாம் வந்து இப்படி நெஞ்சு பார்க்கல மாதிரியெல்லாம் நடந்திருக்கு எல்லாம். வணக்கம் ரோகளே, ஒரு மகிழ்ச்சியான தருணத்தில் நாங்கள் சந்திச்சிருக்கிறோம். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு சொன்னால், கடந்த டிசம்பர் மாதம் ஒரு 8ஆம் தேதி அளவில் நாங்கள் வரணி வடக்கில், அதாவது தென்மராட்சி பிரதேசத்தில் வரணி வடக்கில் இருக்கிற ஒரு வீட்டை வந்து ஒரு காணொலி ஒன்றை பதிவேற்றியிருந்தோம். உண்மையில் நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. ஒரு கற்பிணி தாயும் இரண்டு பிள்ளைகளும் அவருடைய கணவரும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் ஒரு குடிசை வீட்டுக்குள்ளே சேரும் சகதியான ஒரு நிலைமைக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருந்தவ அவைக்கு ஒரு மறுமலர்ச்சி கிடைச்சிருக்குது. எங்களுடைய காணொலியை பார்த்து நிறைய புலம்பெயர் உறவுகள், புலம்பெயர் நிறுவனங்கள் இணைந்து பல்வேறுபட்ட வேலை திட்டங்களை முன்னெடுத்திருக்கிறோம். உண்மையிலே நாங்கள் அதைத்தான் இன்றைக்கு காட்ட போகிறோம். எங்களுக்கும் நல்ல மகிழ்ச்சியாக இருக்குது, நல்ல சந்தோஷமாக இருக்குது. அதை விட அவையும் நல்ல சந்தோஷப்படையினோம். உண்மையிலே இந்த உதவியை செய்த உறவுகள் எல்லாருக்கும் நாங்கள் இந்த இடத்துல நன்றியை சொல்லிக்கொள்கிறோம். வீட்டுக்கு உரிய அறநிரந்தர வேலைகள் மற்றும் வீட்டுக்கு சீட் போட்டு கிச்சன் பகுதிக்கு அறநிரந்தர வேலைகளை ஒரு புலம்பெயர் நிறுவனமும் புலம்பெயர் அமைப்புகளும், அதாவது இடைக்காடு மகாவித்தியாலயத்தினுடைய 2001ஆம் ஆண்டு பழைய மாணவர்கள் சேர்ந்து அந்த வேலை திட்டத்தை செய்து வந்திருக்கிறார்கள். அதே மாதிரி டாய்லெட் வசதியை வந்து UK ஒன்றியத்தினர்கள் வந்து செய்து கொடுத்திருக்கிறோம். அதே மாதிரி நீரின்றி அமையாத உலகம் என்று சொல்லுவோம். அதே மாதிரி எங்களுக்கு அடிப்படை தேவைக்கு நீர் வந்து அத்தியாவசியமான ஒரு விஷயம். அதனால் வந்து ஜேர்மனை சேர்ந்த ஒரு புலம்பெயர் உறவு வந்து எங்களுக்கு குழாய்க்கிணறை மடித்து அதோட குசினி பகுதியில், அதாவது சமையலறைக்குரிய கூரை வேலையும் அவர் தான் செய்து வந்திருக்கிறார். நாங்கள் உள்ளுக்கு போய் பார்ப்போம் என்னென்ன வேலை செய்திருக்கிறோம், எப்படி செய்திருக்கிறோம் என்று. முன்னுக்கு இருந்த வீடு எப்படி இருந்ததுன்றதும் இப்போ இருக்கிற வீடு எப்படி இருக்கிறதுன்றதும் நாங்கள் இன்றைய பார்க்க போகிறோம். வாங்க உள்ளுக்கு போய் பார்ப்போம். இப்போ நான் வந்து உள்ளுக்கு வந்துட்டேன். உள்ளுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் மேலே இந்த கூரையை பார்க்க சந்தோஷமாக இருக்குது. கூரை எல்லாமே வந்து முதல் நாங்கள் வரையக்க கெடுகால தான் பின்னியிருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக சீட் போட்டிருக்குது. அதோட உள்ளுக்கு கால் வச்சு நடக்கலாம் இருந்தது என்னென்னு சொன்னால் அப்படி சேரும் சகதியுமாக இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழே மூன்று வரி இந்த கல் வச்சு வடிவாக கட்டி அதெல்லாம் பூசி உள்ளுக்கு வந்து நிலம் எல்லாம் இழுத்துருக்குது. நல்ல சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் வடிவாக உள்ளுக்கு நடந்து தெரியலாம், உள்ளுக்கு வந்து பார்க்கலாம் எல்லோரும். முன்னுக்கு வரைக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே ஒரு கால் வைக்கவே இடம் பிரச்சனையாக இருந்தது. இப்போ அதோட இன்னொரு மகிழ்ச்சியான விஷயத்தை சொல்லணும் என்னென்னு சொன்னால், அந்த கர்ப்பிணியாக இருந்த அம்மா அக்கா வந்து ஒரு ஆண் குழந்தைய பெற்றெடுத்திருக்கிறார். அவர் பிறந்த அதிர்ஷ்டம் இந்த வீட்டுக்கு மறு நல்ல மறுமலர்ச்சி கிடச்சிருக்குது. உண்மையில் இந்த வீட்டை சுற்றி பாருங்க. உண்மையில் இந்த உதவியை செய்த இந்த வீட்டுக்கு கூரை போட்டு இந்த சீட்டெல்லாம் போட்டு இந்த சுவர்கள் எல்லாம் கட்டி கீழே கான்கிரீட் போட்டு இழுத்து தந்த இடக்காடு மகாவித்யாலயத்தை சேர்ந்த 2001ஆம் ஆண்டு பழைய மாணவர்களுக்கும் மேலே நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். என்னென்னு சொன்னால் கிட்டத்தட்ட 390,000 ரூபா செலவில் இந்த வேலை திட்டத்தை அவர் செய்து வந்திருக்காங்க. உண்மையிலே இவ்வாறான ஒரு நேரத்தில் அது ஒரு பெரிய உதவி. என்ன சொன்னால் அண்ணாவினுடைய பொருளாதார நிலைமை உங்களுக்கு தெரியும். அவருடைய ஒரு சாதாரண பாதுகாவலர் செக்யூரிட்டியாக வேலை செய்து இந்த நேரத்தில் 4ஆம் தான் சாப்பிட்றதே ஒரு சிரமமான நிலைமை. என்னென்னு சொன்னால் எல்லாமே பொருளாதார பிரச்சனை, எல்லாமே பொருட்கள் எல்லாமே விலையாக இருக்கிற நேரத்தில் இப்படி 390,000 ரூபா செலவழித்து இந்த வீட்டை திருத்தி ஒரு அறநிரந்தர வீடாக சீட்டெல்லாம் போட்டு நிலமெல்லாம் இழுத்து செய்து கொடுத்துருக்கிறோம். உண்மையிலே அவைக்கு நாங்கள் எங்களுடைய KKP இளைஞர்களின் சார்பாக மீண்டும் மீண்டும் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அவை தங்களுடைய பெயரை குறிப்பிட விரும்பல. 2001ஆம் ஆண்டு பழைய மாணவர்கள் இடைக்காடு மகாவித்தியாலயம். இந்த வேலை திட்டத்தை எங்களுக்கு ஒழுங்குபடுத்தி தந்தவர் வந்து யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியினுடைய ஆசிரியர் சிவநாதன் ஆசிரியர் தான் இந்த வேலை திட்டத்தை ஒழுங்குபடுத்தி தந்தவர். உண்மையில் அவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வேலை திட்டத்தில் இன்னும் ஒரு மிகவும் சிறப்பான விஷயம் இருக்குது என்னென்னு சொன்னால், பல்வேறுபட்ட அமைப்புகள் ஒன்றிணைஞ்சு இந்த வேலை திட்டத்தை செய்திருக்கிறோம்.
நாங்கள் இதைத்தான் எதிர்பார்க்குறோம். என்னென்னு சொன்னால் எல்லா அமைப்புகளுமே சிதறிச்சு தான் இருக்குது. எதிர்காலத்தில் ஒரு வேலை திட்டத்தை அல்லது ஒரு நிகழ்ச்சி திட்டத்தை முன்னெடுக்க எல்லாரும் சேர்ந்து கூட்டாக வேலை செய்தோம்னு சொன்னால் அது வந்து இன்னும் ஒரு பக்கபலமாக நல்ல பிரயோசனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். உண்மையில் அந்த ஒரு கூட்டுணைவு இந்த வேலை திட்டத்தில் நடந்திருக்குது. என்னென்னு சொன்னால் இந்த வீட்டை கட்டி தந்தது, இந்த வீட்டை நிர்மாணித்தது ஒரு அமைப்பாக இருக்கணும். அதே மாதிரி கிணறு அடித்து சமையலறைக்குரிய கூரை வேலைகளை செய்தது ஒரு அமைப்பாக இருக்கணும். அதே மாதிரி டாய்லெட் வசதியை செய்தது ஒரு அமைப்பாக இருக்குது. அதையோட அதை எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு செய்த நாங்கள் கேகேபி இளைஞர் கழகம் அதை எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு செய்து முடிச்சிருக்கிறோம். அந்த வகையில் எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய வெற்றியாகவும் இருக்குது, நல்ல சந்தோஷமாகவும் இருக்குது. இப்போ நாங்கள் வீட்டுக்குள்ளே வந்துட்டோம். உண்மையில் அண்ணா இருக்கிறார், கிருஷ்ணா அண்ணா, அவரும் மற்றது அவருடைய மனைவி மற்ற பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறோம். போன ஒரு வேலைக்கு ரெண்டு பேரும் இப்போ குட்டியாலும் வந்துட்டேன். அவர் வந்த அதிர்ஷ்டம் எல்லா வேலைகளும் முடிஞ்சது. இந்த இப்போ கிணறடிக்க தொடங்கிட்டோம். இப்போ நான் அவையிட்ட கேட்போம் எப்படி இருக்குது. உண்மையிலே முதல் நாங்கள் வரைக்கும் ஒரு இக்கட்டான சூழல், பொருளாதார நிலைமையில் பின்தங்கி இந்த வீட்டில் எல்லாமே நீங்கள் முன்னே அந்த நாங்கள் போட்ட காணொலியை பார்த்தா தெரிஞ்சிருக்கோம் அப்படி இருந்தேன்னு சொல்லி, இப்போ இந்த வீடு இருக்கிறது அப்படின்னு சொல்லி நான் இதுக்கு முதல் காட்டினான். அதோட இப்போ இன்றைக்கு இந்த கிணறு வசதியும் குழாய் கிணறு அடிக்கிறதுக்கு நாங்கள் தயார்பாட்டுங்க நினைக்கிறோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த வேலையும் தொடங்கிடுவோம். உண்மையில் அண்ணாலையும் அக்காடையும் கேட்போம், இப்போ நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, உங்களோட வாழ்க்கை முறை எப்படி இருக்குது, சந்தோஷமாக இருக்கிறீங்களா, இந்த மாதிரி வந்து நீங்கள் தான் சொல்லுவோம். நாங்கள் முதல் இருந்தால் விட இப்போ நல்ல சந்தோஷமாக இருக்கிறோம். ஏதோ முதல் இருந்த பாதிப்புகளான விட இப்போ நல்லா இருக்கு. எல்லாம் செய்து தந்திருக்கிறோம். எல்லாம் பிரச்சனை இல்லை. இந்த சின்னாக்களோட நல்ல சந்தோஷமாக கேப்பியாக இருக்கிறோம். உதவிகள் கிடைச்சபடியாக அவைக்கு நன்றிகளை நாங்கள் சொல்கிறோம். பெரிய சரி எல்லாருக்கும் ஒரு எங்களுக்கு இந்த உதவியை செய்யறதுக்கு எல்லாருக்கும் நாங்கள் நன்றி தெரிவித்து கொள்கிறோம். நாங்கள் முதல்ல இருந்து எவ்வளோ கஷ்டப்பட்ட நாங்கள் இப்போ என்னென்ன நன்றி சொல்கிறோம் ஐயா அவருக்கு எனக்கு இருந்த உதவிக்கு. அதை விட உங்களுக்கு இவைக்கு தான் நாங்கள் என்ன எங்களை வெளிச்சத்துக்கு எங்களை கொண்டு வந்ததுக்கு இவையும் இப்படி எடுக்காடியே நாங்கள் இப்போ இப்படி தான் இருப்போம். அதை வழியாக வந்த வழியாக சந்தோஷமாக இந்த பிள்ளைகளோட நாங்கள் இருக்கிற அவைக்கு பெரிய நன்றி அவைக்கு எல்லாருக்கும். என்ன எங்களுக்கு கொஞ்சம் இந்த வேலையை கிடக்கு சைட்டுகள் அந்த தட்டிகள் அப்படி என்றது அதில் எங்களுக்கு விழாமே பெரிய இது நாங்கள் கொஞ்சம் 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 செய்வோம். அதான் இந்த பொருளாதார நிலைமைக்குள்ளே இப்படியே ஒரு நிலைமைக்கு வந்ததே எங்களுக்கு பெரிய சந்தோஷம். நாங்களுக்கு இதில் ஒரு பாலமாக நின்று இந்த வேலை திட்டங்களை இணைச்சு செய்திருக்கிறதில் நாங்களும் சந்தோஷப்படுறோம். கேகே இணைச்சு கூடி பார்க்கல இப்படியெல்லாம் அவங்களுக்கு கிடைக்குமான்னு ஒரு கனவாக நிஜமானு கூடி இருக்கு. அந்த இப்படியெல்லாம் திடீர்னு இல்லாமல் ஒரு சும்மா ஒரு வீடியோ தான் வந்து எடுத்தவே கடைசியில் எல்லாம் வந்து இப்படி நெஞ்சு பார்க்கல மாதிரி எல்லாம் நடந்திருக்கு. எல்லாம் நான் நினைக்கிறேன் இந்த உதவி நீங்கள் வாழ்கிறதுக்கு இப்போதைக்கு எல்லா வசதியும் உங்களுக்கு கிடைச்சிருக்குது. இனி இந்த மூன்று பிள்ளைகளையும் படிப்பிச்சு ஒரு நல்ல நிலைக்கு ஆளாக்கி அவர்களை வளர்த்துருக்கிறது உங்கள்ட பொறுப்பாக இருக்கும். அது ஒரு பெரிய அவர்களுடைய எதிர்காலத்தில் அவர்கள் நல்ல சந்தோஷமாக மகிழ்ச்சி அடைஞ்சதுக்கு அவர்கள் நல்லா படித்து நல்ல நிலைக்கு வாரத்துக்கு நீங்கள் உதவி செய்வீங்கன்னு சொன்னால் அதுவே பெரிய வெற்றியாக இருக்கும். அவர்கள் கஷ்டப்படாமல் முன்னுக்கு வந்து சமூகத்தில் ஒரு நல்ல பிள்ளைங்களாக நல்ல ஒரு தொழிலை பெற்று நல்ல ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு ஏற்ற வகையில் இந்த உதவிகள் உங்களுக்கு பயனாக இருக்கும்னு நினைக்கிறோம். அதோடு நாங்கள் இந்த உதவியை செய்த எல்லாருக்கும் மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பாக வந்து இடைக்காடு மகா வித்தியாலயத்தினுடைய 2001 பழைய மாணவர்கள் அவர்களுடைய பெயரை குறிப்பிட விரும்பவில்லை. அதோடு அந்த மாணவர்களை ஒன்றிணைச்சு உண்மையிலே 390,000 ரூபாய் பெருமதியில் இந்த வீட்டு வேலைகளை செய்திருக்கிறோம். அதுக்கு இணைப்பாளராக இருந்த இந்துக்களுடைய ஆசிரியர் சிவநாதன் அவர்களுக்கும் நாங்கள் நிறுத்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே மாதிரி இந்த மலசில கூட வசதியை செய்து வந்த லண்டன் ஒன்றியத்தினருக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். 270,000 ரூபாய் பெருமதியான அந்த மலசில கூட வசதியை செய்து வந்திருக்கிறோம். அதே மாதிரி ஜேர்மனில் இருக்கிற புலம்பெயர் உறவான எங்களுடைய ஒரு வளமையங்களுக்கு நாங்கள் எந்த உதவி கேட்டாலும் உதவி செய்து கொண்டிருக்கிற மதியண்ணாவுக்கும் இந்த இடத்துல நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டோம். ஏன்னு சொன்னால் இந்த குசினிக்கு கூரை வேலை செய்து இதுக்கு சீட் போட்டு அதே மாதிரி இன்றைக்கு இந்த கிணறு அடித்து பம்பு விடுறதுக்கான வசதியும் அவர் தான் ஏற்படுத்தி தந்திருக்கிறார். அவருக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு கூட்டுணைவாக இந்த வேலையை வெற்றிகரமாக செய்திருக்கிறோம். இந்த குடும்பம் இனி இன்று போல என்றும் நல்ல மகிழ்ச்சியாக இருப்போம் என்றது எங்களோட விருப்பம்.
நாங்கள் தொடர்ந்தும் எல்லாருக்கும் நன்றி கூறி இந்த பயணத்தை தொடர்ந்து கொண்டிருப்போம். உங்களால் முடியுமான உதவிகளை நீங்கள் எங்களுக்கு செய்யலாம். நன்றி. முதல் நாங்கள் முதல் காணொலியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு டாய்லெட்டே இதுக்குள்ளே இல்லை. ஆனால் இப்போ ஒரு குறுகிய காலத்தில் இந்த உதவி எங்களுக்கு கிடைச்சிருக்குது. டாய்லெட்டை வந்து நல்ல நேர்த்தியாக கட்டி முடிஞ்சிக்கணும். உண்மையிலே இப்போத்தே பொருளாதார நிலைமையில் எல்லா பொருட்களுமே சரியான விலை, அதோட கூலியும் வந்து சரியான விலை. உண்மையிலே இந்த டாய்லெட் வசதியை யார் இவைக்கு செய்தந்தன்னு சொன்னால் லண்டன் ஒன்றியம் என்று சொல்கின்ற அமைப்பை சேர்ந்தவர்கள், அதாவது லண்டனில் இருக்கிற புலம்பெயர் உறவுகள் லண்டன் ஒன்றியம் என்று சொல்லி ஒரு அமைப்பை வச்சிருக்கிறோம். அவர்கள் அந்த அமைப்பின் ஊடாகத்தான் வந்து இந்த உதவியை எங்களுக்கு செய்து வந்திருக்கிறோம். உண்மையிலே அந்த குடும்பத்துக்கு மிகவும் தேவையாக இருந்த ஒரு அத்தியாவசிய தேவைதான் வந்து இந்த மலசல கூட வசதி. உண்மையிலே இந்த மலசுல கூடத்தை வந்து கட்டி முடிக்கிறதுக்கு வந்து 270,000 ரூபா முடிஞ்சிருக்குது. அதற்கான முழு நிதியை வந்து பொறுப்பாக ஒப்படைச்சு அந்த நிதியை வழங்கி செய்தது வந்து லண்டன் ஒன்றியம் தான். உண்மையிலே லண்டன் ஒன்றியத்துக்கு எங்களுடைய கேகேபி இளைஞர் கழகம் சார்பாகவும் இந்த குடும்பத்தினர் சார்பாகவும் நாங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து கொள்கிறோம். ஏன்னு சொன்னால் இவ்வாறான ஒரு இக்கட்டான தருணத்தில் இந்த உதவி என்றது அவைக்கு ஒரு மிகவும் அவசியமான உதவி. தேவையான நேரத்தில் இந்த உதவியை செய்து கொடுத்திருக்கிறோம். அவைக்கு நாங்கள் மீண்டும் மீண்டும் நன்றி தெரிவித்து கொள்கிறோம். அதோட இந்த வேலையை செய்து கொடுத்த அந்த மேசன்மேருக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்து கொள்கிறோம். ஏன்னு சொன்னால் அவர்கள் மிக நேர்த்தியாக அழகாக வந்து இந்த வேலையை வந்து செய்து கொடுத்திருக்கிறோம். உண்மையிலே லண்டன் ஒன்றியத்துக்கு நாங்கள் மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தது இப்போ கிணறு அடிக்க போகிறோம். அதுக்கு மிஷின் வந்துட்டு நாங்கள் போய் கிணறையும் அவருக்கு அடித்து கொடுத்தோம்டா மகிழ்ச்சியாக அந்த வேலையை முடித்து கொடுத்துருவோம். உண்மையிலே இந்த வீட்டினுடைய நிறைவாக வந்து ஒரு குடிநீர் தேவை இருக்குது. அதுக்காக நாங்கள் இப்போ கிணறு அடிக்க போகிறோம். அதோட உண்மையிலே இந்த சமையலற வேலையை செய்திருந்தது வந்து மதி குடும்பம், அதோட மதியினுடைய நண்பர்கள். சமையலற வேலைக்கு வந்து அவர்கள் 46,000 ரூபா செலவழித்து அந்த சமையலறைக்குரிய சீட் மற்றும் சுவர்களை வச்சு அந்த வேலையை செய்து வந்திருக்கிறோம். அதோட இந்த கிணறு அடிக்கிறதுக்கு வந்து இப்போ நாங்கள் கிணறு அடித்து அதோட கேன்பம்பும் போட்ட போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 85,000 ரூபா கிட்ட முடிய போகுது. உண்மையிலே மதியண்ணா வந்து ஜெர்மன்லேருந்து அவர் தன்னுடைய நண்பர்கள்ட்ட சில நிதிகளை சேர்த்து தான் இந்த வேலைத்திட்டத்தை செய்கிறதுக்கு எங்களுக்கு உதவி செய்திருக்கிறார். உண்மையிலே இந்த இடத்துல அந்த நண்பர்களுக்கும் நாங்கள் நன்றி சொல்லுவோம். அந்த செய்தி என்னென்னு சொன்னால் நாங்கள் தண்ணியை கண்டுட்டோம். அப்போ ஒரு நிறைவாக இந்த வேலைத்திட்டம் வந்து நிறைவுக்கு வரப்போது இப்போ கிணறு அடித்து முடியுது. தண்ணியை கண்டுட்டோம், சந்தோஷமே. நீ அதுக்குரிய கேன்பம்மை பூட்டினா சரி, எல்லாமே வெற்றிகரமாக நிறைவு செய்திடுவோம். உண்மையிலே மதியண்ணா மற்றும் மதியண்ணாவுடைய நண்பர்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றி இந்த கிணத்தை அடிக்கிறதுக்கு உதவி செய்ததுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா கிணறு வேலை முடிவடையுது. தண்ணி அடிக்கிறோம். நல்ல தண்ணி, நல்ல தண்ணியான இப்போ மேலே முடிஞ்சாது. தண்ணி மலத்தியாத்துல அடித்து முடிச்சிட்டாங்க. உண்மையிலே தண்ணின்றது நீரின்றி அமையாது உள்ள வேண்டு திருவள்ளுவரே சொல்லியிருக்கிறார். அப்போ இந்த தண்ணி வந்து ஒரு அடிப்படையான விஷயம். இந்த தண்ணி வசதியை ஏற்படுத்தி தந்தாக்கள் யாருன்னு சொன்னால் மதியண்ணா, ஜெர்மனில் இருக்கிற மதியண்ணா மற்றும் அவருடைய நண்பர்கள். உண்மையிலே ஒரு பெரிய நீண்ட ஒரு கரங்கோர்ப்போடு இந்த வேலையை முடித்து தந்திருக்கிறோம். மதியண்ணா அதோடு சேர்ந்து அவருடைய நண்பர்களை நாங்கள் ஞாபகப்படுத்தணும். முகமட், சல்மான், மற்றது பாலன், ஜீசஸ், ஏஞ்சல், எரிக், சனாயா, சர்வின், ஜாலினி, சிமாய், ஜலின், சுரேஷ்ன்னு சொல்லி இப்படி ஒரு மதியண்ணான்ற நண்பர்கள், ஜெர்மனில் இருக்கிற நண்பர்கள் இந்த உதவி திட்டத்துக்காக கைகோர்த்திருக்கிறோம். உண்மையிலே இந்த கிணறு அடிக்கிறதுக்கு எங்களுக்கு 90,000 ரூபா முடிஞ்சுது. கிணத்துக்கு 45,000 ரூபா, 45,000 அப்புறம் பைப் எக்ஸ்ட்ரா போட்டதுக்கு 7,500 ரூபா, 52,500 ரூபா, அதை விட இந்த பம்புடினதுக்கு 38,000, அதை விட இந்த கூரை வேலை செய்ததுக்கு குசினிக்குரிய கூரை வேலை செய்ததுக்கு 46,000 ரூபான்னு சொல்லி 136,000 ரூபா வேலை திட்டத்தை மதியண்ணாவும் மற்ற நான் இப்போ பேர் குறிப்பிட்டு சொன்ன நண்பர்களும் இணைந்து செய்து வந்திருக்கிறோம். அவைக்கு மிக மிக நன்றிகளை கூறிக்கொள்கிறோம். உண்மையிலே எங்கள் கேகேபி இளைஞர்களத்தினூடாக இந்த வேலைத்திட்டத்தை ஒருங்கிணைச்சு டாய்லெட் வசதி மற்றது வீட்டு கூரை வசதி அரை நிரந்தர வீடு கிச்சன்
கிணறு எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது. அவை நல்ல சந்தோஷமாக இருக்கிறோம். உண்மையிலே இந்த உதவியை செய்த அனைவருக்கும் நாங்கள் மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ச்சியாக கேகேபி இளைஞர்களும் இவ்வாறான பணிகளை தொடரும். விரும்பிய நண்பர்கள் நலம் விரும்பிகள் அனைவரும் இணைந்து எங்களோட பயணிக்கலாம். அனைவருக்கும் நன்றி. எங்கள் நாங்கள் முதல் இருந்த தண்ணிகள் ஒன்று வசதியெல்லாம் இருந்திருக்கோம். இப்போ எங்களுக்கு எல்லாம் இந்த உதவியை செய்து வந்து சந்திரிக்கிறோம். நாங்கள் முதல்ல எவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் போய் மூன்றாம் நாள் காணியில் போய் தண்ணியில் அள்ளி கொண்டு வந்து வாளிகளில் கொண்டு வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ கஷ்ட மத்தியில் எல்லாம் இருந்தது. இப்போ எங்களுக்கு இந்த தண்ணி வசதியை செய்து வந்திருக்கிறாங்க. எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நீர் வசதி தண்ணி வசதி நல்ல சந்தோஷம் இதெல்லாம் செய்து வந்ததுக்கு. இது செய்து வந்த ஆட்களுக்கும் எல்லா சௌர ஆறு எல்லாருக்கும் மிக நன்றி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.